11/10/2019 காலை முரளி ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன் குழந்தைகளே, எல்லை காப்பாற்பட்ட மனைவிலா குஷியின் அனுபவத்தை செய்வதற்காக ஒவ்வொருடையும் பாபாவுடன் இருங்கள். கேள்வி: தந்தையிடமிருந்து எந்த குழந்தைகளுக்கு மிக அதிகமான சக்தி கிடைக்கிறது? பதில்: யாருக்கு நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகை மாற்றம் செய்பவர்கள். நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகின் எஜமான் ஆக வேண்டும். நமக்காக கற்பிப்பவர் சுயம் உலகின் எஜமான் என்ற நிச்சயம் உள்ளதோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு மிகவும் அதிகமான சக்தி கிடைக்கிறது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளை அல்லது ஆத்மாக்களை ஆன்மீக தந்தை பரமபிதா பரமாத்மா அமர்ந்து கற்பிக்கிறார், மேலும் புரிய வைக்கிறார். ஏனெனில் குழந்தைகள் தான் தூய்மையடைந்து மீண்டும் சொர்க்கத்தின் எஜமான் ஆகக்கூடியவர்கள். முழு உலகின் தந்தை ஒருவர் மட்டும்தான் குழந்தைகளுக்கு இந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. முழு உலகின் தந்தை, அனைத்து ஆத்மாக்களின் தந்தை, குழந்தைகளாய் உங்களுக்கு கற்றுத்தந்து கொடுத்திருக்கிறார். இவ்வளவு புத்தியில் அமர்கிறதா? ஏனென்றால் புத்தி தமோ பிரதானமாக இரும்பு பாத்திரமாக உள்ளது, இரும்பு யுகத்தினுடையதாக உள்ளது. புத்தி ஆத்மாவில் உள்ளது. ஆக இவ்வளவு புத்தியில் பதிகிறதோ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நம்ம படைக்க வைத்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகை சீராக்குகிறோம் என்று புரிந்து கொள்ளும் அளவு சக்தி கிடைக்கின்றது. இந்த சமயத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்ரீஸ்ரீ நரகம் என்று சொல்லப்படுகிறது. ஏழைகள் நரகத்தில் இருக்கின்றார்கள். சன்னியாசிகள், செல்வந்தர்கள், உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக புரிந்து கொள்கிறார்களா என்ன? தந்தை புரிய வைக்கிறார். இந்த சமயம் அனைத்து மனிதர்களும் அனைவருமே நரகத்தில் தான் இருக்கின்றனர். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். ஆத்மா எவ்வளவு சிறியதாக உள்ளது! இவ்வளவு சிறிய ஆத்மாவில் முழுமையான ஞானம் முழுவதும் நினைத்திருக்கிறதா அல்லது மறந்துவிடுகிறீர்களா என்று பாபா கேட்குறாங்க. உலகின் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை உங்கள் முன்னால் அமர்ந்து உங்களுக்கு பாடம் கற்று தந்து கொண்டிருக்கிறார். பாபா தான் நம்முடன் இங்கே இருக்கிறார் என முழு நாளும் நினைவில் இருக்கிறதா? இல்லை எவ்வளோ நேரம் அமருகிறார்? ஒரு மணி நேரம் நினைக்கிறீங்களா, அல்லது அரை மணி நேரம் இருக்கிறீங்களா, அல்லது முழு நாளும் பாபாவோடு இருக்கிற மாதிரி இருக்கீங்களா, அந்த நினைவில் இருக்கீங்களா என்று அப்பா கேட்குறாங்க. இதை புத்தியில் வைப்பதற்கு கூட சக்தி தேவை. ஈஸ்வரன் பரமபிதா பரமாத்மா உங்களை கற்பிக்கிறார். வெளியில் உங்கள் வீடுகளில் இருக்கும்போது அங்கே உடன் இருப்பதில்லை, இங்கே நடைமுறையில் உங்களுடன் இருக்கிறார். கணவர் வெளியிலும் மனைவி இங்கும் இருந்தால் என்னுடன் இருக்கிறார் என்று மனைவி சொல்வதில்லையவா? அதுபோல எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஒருவர் தான் ஆவார். தந்தை அனைவருக்குள்ளும் இல்லை அல்லவா? தந்தை கண்டிப்பாக ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா இப்போ நம்மகிட்ட இல்லைன்னாலும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி இந்த உலகத்திரமான மனைவிமார்கள் கணவன் வெளியில் போனாலும் கூட இருக்கிறது மாதிரி சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதுபோல் நீங்களும் அப்பா கூட இருக்கிற மாதிரி சொல்ல வேண்டும். ஆக எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நம்மை புதிய உலகின் எஜமான் ஆக்குவதற்காக தகுதி மிக்கவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்பது புத்தியில் வருகிறதாம். நாம் முழு உலகின் எஜமான் ஆகக்கூடியவர்கள் என்று இந்த அளவு தன்னை மீதி மிக்கவர்களாக மனதில் புரிந்து கொள்கிறீர்களா? இதில் மிகவும் குஷியின் விஷயமாகும். இதைவிட குஷியின் பொக்கிஷன் வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை. இப்படியாக கூடியவர்கள் என்று இப்போது உங்களுக்கு தெரிந்துள்ளதையும் இந்த தேவதைகள் எந்த இடத்தில் எஜமான் என்பதையும் கூட புரிந்து கொள்வீர்கள். பாரதத்தில் தான் தேவதைகள் இருந்து சென்றுள்ளார். இவர்கள் முழு உலகின் எஜமான் ஆகக்கூடியவர்கள். இவ்வளவு புத்தியில் உள்ளதா? அந்த நடத்தை உள்ளதா? பேசக்கூடிய விதம் அப்படி உள்ளதா? ஏதாவது விஷயத்தில் சற்றேந்து கோபித்து கொள்வது, பிறருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவது, பிறரை நிந்திப்பது போன்ற நடத்தை நடப்பது இல்லைதானே? இதனை உங்களை சோதனை செய்து பாருங்கள். சத்தியுகத்தில் இவர்கள் யாரையும் நிந்தனை செய்வதில்லை. அங்கே நிந்தனை செய்யக்கூடிய அசுத்தமான சிந்தனை செய்வர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். தந்தை குழந்தைகளை எவ்வளவு நன்றாக உயர்த்துகிறார்! நீங்கள் தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் நீங்கும்.
நீங்கள் கை உயர்த்துகிறீர்கள். ஆனால் உங்களுடைய நடத்தை எப்படி உள்ளதோ தந்தை வந்து கற்பிக்கிறார் என்பது புத்தியில் நன்றாக பதிகிறதா? பலருடைய போதை சோடா நீர் போல் ஆகிவிடுகிறது. இங்கே சென்டரில் இருக்கிறவரையும் நல்ல போதையோடு இருப்பாங்க, வெளியில் போனோடனே அந்த போதை போயிடுது. அதையும் தந்தை அறிவார். அனைவருக்கும் இவ்வளவு குஷியின் அளவு அதிகரிப்பதில்லை. புத்தியில் பதியும் போது போதை ஏறும். உலகின் எஜமான ஆக்குவதற்காக தந்தை தான் படிப்பிக்கிறார். இங்கே அனைவரும் தூய்மையற்று இராவண சம்பிரதாயமாக உள்ளார். ராமர் குரங்குகளின் சேனையை பயன்படுத்தி இப்படி இப்படி செய்தார் என்று கதை உள்ளதல்லவா? இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா ராவணன் மீது வெற்றியாடை செய்து நம்மை லட்சுமி நாராயணன் ஆக்குகிறார். இங்கே குழந்தைகளாகிய உங்களிடம் யாராவது கேட்டால் நீங்கள் உடனே சொல்வீர்கள், எங்களுக்கு பகவான் கற்றுத்தருகிறார், நான் உங்களை வக்கீலாக ஆக்குவேன் அல்லது இன்னாராக ஆக்குவேன் என்று. சாதாரண ஆசிரியர் சொல்வது போல இங்கேயும் பகவானுடைய மகா வாக்கியம் உள்ளது. நிச்சயத்துடன் கற்றுத்தரும்போது அவர்கள் அப்படி ஆகிவிடுகின்றனர். படிப்பர்களும் வரிசை கிரமமாக இருக்கின்றனர். பிறகு பதவி கூட வரிசை கிரமமாக அடைகின்றனர். இது கூட படிப்பாகும். பாபா சொல்கிறாங்க, லட்சியத்தை முன்னால் காட்டிக்கொண்டிருக்கின்றார். இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆவோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியின் விஷயம் அல்லவா? உலகத்தில் படிக்கிறவங்க கூட, ஐசிஎஸ் படிப்பவர்கள் கூட, நாம் இதை படித்து இப்படி ஆவோம், வீடு கட்டுவோம், இப்படி செய்வோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். புத்தல் இப்படி சிந்தனை ஓடுகிறது. இங்கே குழந்தைகளாய உங்களுக்கும் தந்தை அமைந்து கற்பிக்கிறார். அனைவரும் படிக்க வேண்டும், தூய்மையாக வேண்டும், தந்தையிடம் உறுதிமொழி கொடுக்க வேண்டும். நாங்கள் எந்த ஒரு தூய்மையற்ற காரியம் செய்ய மாட்டோம். பாபா சொல்கிறார், ஏதேனும் தலைகீழான காரியம் செய்துவிட்டால் வருமானம் நின்று போய்விடும். இந்த மரண உலகம் பழைய உலகமாகும். நாம் புதிய உலகத்திற்காக படிக்கிறோம். இந்த பழைய உலகம் முடிந்து போக வேண்டும். சூழ்நிலை அப்படி இருக்கிறது. பாபா நம்மை அமரலோகத்திற்காக கற்பிக்கிறார். முழு உலகத்தின் சக்கரத்தையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். கையில் எந்த புத்தகமும் இல்லை. பாபா வாய் வழியாக சொல்லி புரிய வைக்கிறார். முதல்வதாக விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். தன்னைத்தான் ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். ஆத்மா பகவான் தந்தையின் குழந்தையாகும். பரமைப்பிதா பரமாத்மா பரந்தாமத்தில் இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாமும் அங்கே இருக்கிறோம். பிறகு அங்கு அமர்ந்து வரிசை கிரமமாக இங்கே நடிப்பை நடிக்க வந்து செல்கிறார்கள். இது பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடையாகும். மேடை மீது நடிப்பை நடிக்க முதலில் நடிகர்கள் பாரதத்தில் புதிய உலகத்தில் வருகின்றனர். இது அவருடைய செயல்களாகும். நீங்கள் அவருடைய மகிமையும் பாடுகின்றீர்கள். அவர்கள் கோடீஸ்வரர்கள் என்று சொல்லலாமா? அவர்களிடமோ கணக்கிலடங்காத அளவற்றும் செல்வம் இருக்கிறது. தந்தை இப்படி சொல்கிறார். ஏனெனில் தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட இருக்கிறார், எல்லைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். இது கூட நாடகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. சிவபாபா இவர்களை எப்படி பணக்காரராகிறார்? ஆகையால் பக்தி மார்க்கத்தில் பிறகு பூஜை செய்வதற்காக அவருக்கு கோயில் கட்டுகின்றனர். யார் பூஜைக்குள்ளவர் ஆக்கினாரோ முதலில் அவருடைய பூஜை செய்கின்றனர். பாபா திறந்தவரும் போதை அதிகரிப்பதற்காக நிறைய நிறைய புரிய வைக்கிறார். ஆனால் வரிசை கிரமமான முயற்சியின்படி யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், புத்துணர்வோடு இருக்கிறார்கள், இல்லையானால் வாடிப்போய்விடுகிறார்கள். குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர். இவர்கள் பாரதத்தில் ராஜ்யம் செய்திருந்தபோது வேறு எந்த தர்மமும் இல்லை, தேவதா தர்மம் மட்டும் இருந்தது. இப்பொழுது பிறகு மற்ற தர்மங்கள் வந்தன என்று பாபா சொல்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் அச்சம் இருக்க வேண்டும் அல்லவா? சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் இவர்கள் ராஜ்யம் செய்தனர். பிறகு 84 பிறவி சக்கரத்தில் வருகின்றார்கள். இது எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர்கள். பல பிறவிகளாக எல்லைக்கு உட்பட்ட படிப்பை படித்து வந்தீர்கள். இதில் மிக உறுதியான நிச்சயம் வேண்டும். முழு சிருஷ்டியையும் மாற்றக்கூடிய, புதியதாக ஆக்கக்கூடிய, அதாவது நரகத்தை சொர்க்கமாக்கக்கூடிய தந்தை நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார். அனைவரும் முக்தி தாமத்திற்கு கண்டிப்பாக செல்ல முடியும். அனைவரும் சொர்க்கத்திற்கு வர முடியாது. இப்போது நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். பாபா நம்முடைய இந்த விஷக்கடல் வேஷாலயத்திலிருந்து விடுவிக்கிறார். இப்போது இந்த வேஷாலயமாகும். இதை எப்போதிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். 2500 வருடங்கள் ஆன பிறகு இந்த ராவண ராஜ்யம் ஆரம்பமானது, பக்தி ஆரம்பமானது.
அந்த நேரம் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தார்கள். பிறகு வாம மார்க்கத்தில் வந்து விட்டனர். பக்திக்காக தான் கோயில்களை கட்டுகின்றனர். சோமநாத் கோயில் எவ்வளவு பெரியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. வரலாற்றையும் கேட்டுள்ளீர்கள். கோயிலின் எண்ணெய், கோயிலில் எண்ணெய் இருந்தது. ஆக அந்த நேரத்தில் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்திருப்பார்கள். ஒரே ஒரு கோயில் மட்டும் இருந்திருக்காது. வரலாற்றில் ஒரு கோயிலின் பெயரை மட்டும் போட்டுள்ளார்கள். நிறைய ராஜாக்கள் கோயில் கட்டுகிறார்கள். ஒருவர் மற்றொருவரை பார்த்து அனைவரும் பூஜை செய்வார்கள் அல்லவா. நிறைய கோயில்கள் இருக்கும். ஒரு கோயிலை மட்டும் கொள்ளையடிக்கவில்லை. அருகில் மற்ற கோயில்களும் இருந்திருக்கும். அங்கே கிராமங்கள் தூர தூரமாக இருப்பதில்லை. ஒவ்வொரு கிராமமும் அருகாமையில் தான் இருக்கும். ஏனெனில் அப்போது ரயில் போன்றதே கிடையாது. ஒன்றுக்கொன்று மிக அருகாமையில் இருக்கும். பிறகு மெது மெதுவாக உலகம் விரிவடைகிறது. இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரியதிலும் பெரிய தந்தை உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். இந்த போதை இருக்க வேண்டும் அல்லவா. வீட்டில் ஒருபோதும் சண்டையிடவோ அழவே கூடாது. இங்கே நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணம் செய்ய வேண்டும். இந்த புருஷோத்தம சங்கமயத்தில் குழந்தைகளாய் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் மாற்றமடைகிறீர்கள். பழைய உலகத்திலிருந்து புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கமயத்தில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். பகவான் உங்களுக்கு கற்பிக்கிறார். முழு உலகத்தையும் மாற்றுகிறார். பழைய உலகத்தை புதிய உலகமாக மாற்றுகிறார். அந்த புதிய உலகத்திற்கு நீங்கள் எஜமானராக ஆக வேண்டும். உங்களுக்கு அதற்கான யுக்தி சொல்ல பாபா கட்டுப்பட்டிருக்கிறார். ஆக குழந்தைகளாகிய நீங்களும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாம் இங்கே வசிப்பவர்களே அல்ல என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய ராஜ்யம் இருந்தது என்று நாம் தெரியாமல் இருந்தோம். இப்போது பாபா புரிய வைத்துள்ளார். ராவண ராஜ்யத்தில் நீங்கள் மிகவும் துக்கமாக இருக்கின்றீர்கள். இது விகார உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தேவதைகள் சம்பூர்ண நிர்வாகாரிகள் ஆவார். மனிதர்கள் தன்னை விகாரி என்று சொல்லிக்கொள்கின்றனர். இது ராவண ராஜ்யம் எப்போது ஆரம்பமானது, என்ன ஆனது எதுவும் யாருக்கும் தெரியாது. புத்திமிட்டலும் தமோது பிரதானமாகிவிட்டது. சத்தியுகத்தில் உங்கள் புத்தி தங்க யுகமாக இருந்தது. அப்போதே உலகத்தின் எஜமானர்களாக இருந்தும் அளவற்ற சுகத்தில் இருந்தும் அதனுடைய பெயரே சுகதமாகும். இங்கேயோ அளவற்ற துக்கம் உள்ளது. சுகத்தின் உலகம் எப்படிப்பட்டது, துக்கத்தின் உலகம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு பாபா புரிய வைக்கிறார். சுகம் எவ்வளவு காலம், துக்கம் எவ்வளவு காலம் நடக்கிறது என்று எதுவும் மனிதர்களுக்கு தெரியாது. உங்களில் கூட வரிசை கிரமமாக புரிந்து கொள்கிறீர்கள். புரிய வைக்கக்கூடியவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையாவார். கிருஷ்ணரை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி மனதில் நினைப்பதில்லை. ஆனால் யாரையும் தந்தை என்று சொல்ல வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு நிந்தனை செய்கிறார்கள் என்று பகவான் புரிய வைக்கிறார். நான் உங்களை தேவதை ஆக்குகிறேன். எனக்கு எவ்வளவு நிந்தனை செய்து விட்டார்கள். தேவதைகளையும் எவ்வளவு நிந்தனை செய்து விட்டார்கள். அந்த அளவு மந்த புத்தி மனிதர்கள் ஆகிவிட்டனர். பஜ கோவிந்தம் என்று சொல்கிறார்கள். பாபா சொல்கிறார், ஹே மந்த புத்தி மனிதர்களே, கோவிந்தம் கோவிந்தம் ராம் ராம் என்று சொல்லும்போது நாம் யாரை பூஜிக்கிறோம் என்பது புத்தியில் வருகிறதா? கல் புத்தியை மந்த புத்தி என்று தான் சொல்வார்கள். பாபா சொல்கின்றார், இப்போது நான் உங்களை உலகத்தின் எஜமானராக்குகிறேன். பாபா அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வல்லலாவார். நீங்களே உங்களுடைய குடும்பம் முதலானவற்றில் எவ்வளவு சிக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். பகவான் சொல்பவற்றை புத்தியில் கொண்டு வர வேண்டும். ஆனால் அசுரர் வழியில் நடந்து மறந்துவிட்டு உள்ளனர் என்னும்போது ஈஸ்வரிய வழியில் எப்படி நடப்பார்கள்? கோவிந்தன் என்பவர் யார், என்னவாக இருக்கிறார் என்பதை கூட தெரிந்து கொள்ளவில்லை. தந்தை புரிய வைக்கிறார், பாபா நாங்கள் பலமுறை எங்களுக்கு புரிய வைத்தீர்கள் தாங்கள் என்று நீங்கள் சொல்வீர்கள். இதுவும் உடல் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. பாபா நாங்கள் மீண்டும் தங்களிடமிருந்து இந்த ஆசையை எடுத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நரணிலிருந்து நாராயணாக கண்டிப்பாக ஆகும். மாணவர்களுக்கு படிப்பு குறித்த போதே கண்டிப்பாக இருக்கும். நாம் இப்படி ஆகப் போகிறோம், நிச்சயம் இருக்கும். நீங்கள் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவராக வேண்டும் என்று இப்போது தந்தை கூறுகிறார். யாரிடமும் கோபம் முதலானது இருக்கக்கூடாது. தேவதையிடம் 5 விகாரங்கள் இருப்பதில்லை. சீமத்துப்படியே நடக்க வேண்டும். முதன் முதலாக சீமத் சொல்கிறது, தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள்.
ஆத்மாக்களாகிய நீங்கள் பரந்தாமத்திலிருந்து நடிப்பை நடிக்க வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. ஆக நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். நான் ஆத்மா பரந்தாமத்திலிருந்து இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றேன். இப்போதை இங்கே துக்கமுற்றவர்களாக ஆகும்போது முக்தி தாமத்திற்கு அழைத்து சொல்லுங்கள் என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்களை யார் தூய்மையாக்குபவர்கள்? ஒருவரை தான் அழைப்பதும் கூட. எனவே தந்தை வந்து கூறுகிறார், என்னுடைய இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். தேகம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். நான் ஆத்மாக்களுக்கு வந்து புரிய வைக்கிறேன். ஆத்மாக்கள் தான் அழைக்கின்றனர். ஓ பரீத பாவனரே, வந்து தூய்மையாக்குங்கள். பாரதத்தில் தான் தூய்மையாக இருந்தனர், இப்போது மீண்டும் அழைத்து கொண்டிருக்கின்றனர். பதீதத்திலிருந்து பவனமாக்கி சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். கிருஷ்ணருடன் உங்களுடைய அன்பு இருக்கவே செய்கிறது. கிருஷ்ணருக்காக அனைத்திலும் அதிகமாக விரதம் நியமங்கள் முதலவற்றை கடைபிடிக்கின்றனர். நீங்களும் எவ்வளவு செய்வதற்கு பிறகு செய்வது பிறருக்கு செல்வந்த செல்வத்திற்காக அல்ல, நீங்கள் கிருஷ்ணபுரிக்கு செல்வதற்காக செய்கின்றீர்கள். உங்களை யாரும் நிறுத்துவதில்லை. அந்த மனிதர்கள் அரசாங்கத்திற்கு முன்பாக உண்ணாவிரதம் முதலானவைகளை செய்கின்றனர். தொந்தரவு செய்வதற்காக பிடிவாதம் பிடிக்கின்றனர். நீங்கள் யாரிடம் மறியல் போராட்டம் செய்ய அமர வேண்டியதில்லை. யாரும் உங்களுக்கு அதை கற்றுத்து கொடுக்கவில்லை. கிருஷ்ணர் சத்தியோகத்தின் முதல் இளவரசர். ஆனால் இது யாருக்கும் தெரிவதில்லை. கிருஷ்ணரை அவர்கள் துவாபர யுகத்திற்கு கொண்டு சென்று விட்டனர். தந்தை புரிய வைக்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, பக்தி மற்றும் ஞானம் இரண்டும் தனித்தனியானதாகும். ஞானம் பகல் மற்றும் பக்தி இரவாகும். யாருடைய இரவு? பிரம்மாவுடைய இரவு மற்றும் பகல். ஆனால் இதனுடைய அர்த்தத்தை குருவும் புரிந்து கொள்வதில்லை, சீடர்களும் புரிந்து கொள்வதில்லை. ஞானம் பக்தி மற்றும் வைராக்கியத்தின் இரகசியத்தை பாபா குழந்தைகளாக உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். ஞானம் பகல், பக்தி இரவு மற்றும் அதன் பிறகு வைராக்கியம் வருகிறது. மனிதர்கள் தெரிந்து கொள்வதில்லை. ஞானம் பக்தி வைராக்கியம் போன்ற வார்த்தைகளை துல்லியமானவையாகும். ஆனால் மனிதர்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இப்போது குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஞானத்தை தந்தை கொடுக்கின்றார். அதன் பலன், அதன் மூலம் பகல் ஏற்படுகிறது. ஞானத்தின் மூலம் பகல், பக்தியின் மூலம் இரவாகும். இரவில் நீங்கள் வனவாசத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். பிறகு பகலில் நீங்கள் இவ்வளவு செல்வந்தர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையான பாப்தாதாவின் அன்பு நினைவும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், தன்னுடைய மனதிடம் கேட்க வேண்டியவை. பாபாயிடமிருந்து எவ்வளவு குஷியின் பொக்கிஷம் கிடைக்கிறது, அது புத்தியில் அமர்கிறதா? பாபா நம்மை உலகின் எஜமானராக ஆக்க வந்துள்ளார். ஆக அப்படிப்பட்ட நடத்தை இருக்கிறதா? பேசக்கூடிய விதம் அப்படி இருக்கிறதா? ஒருபோதும் யாரையும் திட்டுவதில்லை தானே? தந்தையிடம் உறுதிமொழி கொடுத்த பிறகு எந்த ஒரு தூய்மையற்ற காரியம் செய்ததில்லை தானே? வரதானம், கடந்து போனவர்களை உயர்ந்த விதியின் மூலம் கடந்தவையாக்கி நினைவு சுரூபத்தை உருவாக்கக்கூடிய மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவராக. அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு நடந்த விஷயத்தெல்லாம் மறந்து உயர்ந்த விதியின் மூலம் அதை கடந்தவை ஆக்கிவிடணும். மற்றும் நினைவு சுரூபத்தை, நம்மளுடைய சுரூபத்தை உருவாக்கி மக்கள் வந்து பின்னாடி துவாபர யுகத்துக்கு அப்புறம் நம்மளுடைய நினைவு சுரூபத்தை அவங்க வச்சுக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய நினைவு சுரூபத்தை உருவாக்கி மதிப்புடன் பாஸ் வித் தி ஹானர் ஆக வேண்டும் என்று அப்பா கூறுகிறாங்க. கடந்தது கடந்ததுதான், எனவே கடந்தே தீரும். காலம் மற்றும் காட்சி அனைத்தும் கடந்து சென்றுவிடும். ஆனால் மதிப்புடன் தேர்ச்சி பெறவளாகி ஒவ்வொரு சங்கல்பம் அல்லது காலத்தை கடந்து செல்லுங்கள். அதாவது கடந்தவைகளை இந்த உயர்ந்த விதியின் மூலம் கடந்ததாக ஆக்கிவிடுங்கள். கடந்தவைகள் நினைவிற்கு வந்ததும் ஆகா ஆகா என்ற வார்த்தை உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். மற்ற ஆத்மாக்கள் உங்களது கடந்து போன கதையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களது கடந்தவைகள் நினைவு சுரூபமாக ஆகிவிட்டால் கீர்த்தனைகள் அதாவது புகழ் பாடிக்கொண்டே இருப்பார்கள்.